ஜெய் ஜெகத்மாதா பகலாமுகி. ஓம் ஹ்ரீம் பகலாமுகி வரதே சர்வசௌபாகிய பிரதாயினி சமஸ்தபக்தானாம் சர்வாபீஷ்டம் சாதய சாதய ஹ்ரீம் ஓம் ஸ்வாஹா. இது உங்களுக்கு தெரியும், ஒரு மெயிலோட ஜாதகம், அதாவது ஒரு ஆண் ஒரு புருஷனோட ஜாதகம். அவருக்கு 60 வயசாயிடுச்சு. இங்கே சூரியமங்கலத்திலே வந்து பார்த்தது தான் இவர். ரொம்ப பவர்ஃபுல்லான ஜாதகம் தான் இது. அதாவது ஜாதகத்தில் சந்திர குரு சந்திர யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதுக்கு சரியான பேர் அஸ்ட்ராலஜிக்கலி கஜகசரி யோகம் என்று தான் பேர். குரு சந்திர யோகம் அப்படின்னு பல பேரும் சொல்கிறாங்க. ஜோதிஷ சாஸ்திர பிரகாரம் அது வந்து கஜகேசரி யோகம். குருவோடு சேர்ந்து சந்திரன் இருந்தாலோ, இல்லை குருவிலிருந்து 4, 7, 10 சந்திரன் இருந்தாலோ அது கஜகேசரி யோகம். திருப்பியும் சொல்லலாம், சந்திரனோடு சேர்ந்து குரு இருந்தாலோ, இல்லை சந்திரனில் இருந்து 4, 7, 10 குரு இருந்தாலோ அது கஜகேசரி யோகம். இங்கே சந்திரனில் இருந்து 7 இடத்தில் குரு இருக்கிறது. கஜகேசரி யோகம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ராஜ யோகம்தான். ஜோதிஷ சாஸ்திரத்தில் டோட்டலாக 400 மேற்பட்ட யோகங்கள் இருக்கு. அதில் 300 யோகங்கள் ரொம்ப நல்ல யோகங்கள் அப்படி சொல்லலாம். அதில் 36 யோகங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான ராஜயோகங்கள். அதில் 5 யோகங்கள் பஞ்சமகாபுருஷ யோகங்கள் அப்படின்னு இருக்கிறது. அந்த 36 யோகங்களில் உள்ளது தான் இந்த கஜகேசரி யோகம். கஜகேசரி யோகம் இருக்கு அப்படின்னா, ஒன்று அவன் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரிக்கு ஓனராக இருக்கும், இல்லை ஒரு பெரிய கம்பெனியில் சீஃபாக இருக்கும். அவனுக்கு பூமியில் உள்ள எல்லா சௌபாகியங்களும் அனுபவிக்கக்கூடிய எல்லா பாக்கியங்களும் இருக்கும். இப்படியெல்லாம் தான் கஜகேசரி யோகம் இருந்தால் ஒரு 85 வயசு வரைக்கும் ஆயுஷ் இருக்கும், ஆரோக்கியம் எல்லாம் பெட்டராக இருக்கும், நல்ல குடும்ப வாழ்க்கை எல்லாம் உண்டாகும். அப்படித்தான் இங்கே இவருக்கு என்ன விஷயம் என்றால், என்னிடம் வரும்பொழுது, இப்போ தான் வந்தாங்க, புத தசாகாலம் நடக்கிறது. அப்போது நான் கேட்டேன், நீங்கள் சொந்தம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லையா அப்படின்னு கேட்டேன். ஆமாம். அது ஏன் அப்படின்னால், இது 10 இடம் தொழில் ஸ்தானம். 10 பாபாதிபன் லக்னத்தில் இருந்தாலோ, அதாவது கர்மஸ்தானாதிபன் லக்னத்தில் இருந்தாலும், தனஸ்தானாதிபன் லக்னத்தில் இருந்தாலும், ரெண்டும் வேண்டாம், இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் சொந்தம் பிஸ்னஸ் செய்யப்பட்ட ஆளாக இருக்கும். சொந்த பிஸ்னஸ் செய்யப்பட்ட லோபர் ஜாதகம் இப்படி இருக்காது. ஆனால் இப்படி இருந்தால் அவன் ரொம்ப பேரும் பெருமையும் உள்ள, கோடிக்கணக்கு ரூபா இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் செய்யப்பட்ட ஆளாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ அவர் சொன்னார், ஆமாம் சுவாமி, நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், கிரானைட் பிஸ்னஸ் பண்ணுறேன், ஃபாரின் கண்ட்ரியில் இருந்து இங்கே இம்போர்ட் பண்ணுறேன், இங்கே இருந்து சிலது எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். அப்படியெல்லாம் பயங்கரமாக கம்பீரமாக ஒரு 300 ஸ்டாஃப் எல்லாம் எனக்கு இருந்தது, அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தது. ஆனால் இப்போ ஒன்றும் இல்லை இல்லையா, எல்லாம் போச்சு இல்லையா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் சுவாமி, நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 உண்மை, எல்லாமே போச்சு. அதுக்கு என்ன காரணம் என்று தான் அவர் கேட்க வந்தார். நான் சொன்னேன், ஜாதக பிரகாரம் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, இந்த ஜாதகப்படி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணியிருக்கக்கூடாது, சொந்த பிஸ்னஸ் பண்ணியிருக்கக்கூடாது. ஆனால் ஜாதகம் சொந்தம் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி உள்ள ஜாதகம் தான், 10 பாபாதிபன் லக்னத்திலேயே இருக்குது. அப்போ பிஸ்னஸ் பண்ணலாம், பண்ணணும் அப்படி தான். ஆனால் நீங்கள் எது பண்ணியிருக்கக்கூடாது, என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்போ நான் சொன்னேன், நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது எதுக்காக, லாபம் உண்டாகிறதுக்காக இல்லையா. யாராக இருந்தாலும் பிஸ்னஸ் பண்ணுறது எதுக்காக, லாபம் உண்டாகணும், பணம் உண்டாகணும், லாபம் உண்டாகணும், அதுக்கு தான் பிஸ்னஸ் பண்ணுறது. அப்போ லாபம் என்று சொல்லப்பட்டது எது, தனம், பணம். பணம் அதிகமாக, அதாவது 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கியாச்சுன்னா அது 150 ரூபாய்க்கு நமக்கு விற்க முடியணும். அப்போ 50 ரூபாய் அங்கே லாபம் உண்டாகிறது, அது தனம். இப்போ யார் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறாரோ அவருக்கு 2 இடம் தனஸ்தானம் சுபமாக இருக்கணும்.
உங்களை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானம் சுபமல்லை. அதாவது இவருக்கு ரெண்டாம் இடத்துல வந்து சூரியன் இருக்கிறது, ப்ளஸ் அங்கே சனி 7, 8, 9, 10. அப்போது தனஸ்தானமாக இருக்கப்பட்ட ரெண்டாம் இடத்துல உங்களுக்கு சனி பார்வை இருக்குது, ப்ளஸ் அங்கே சூரியன் இருக்குது. சூரியன் சனி ராகு செப்பரேட்டிவ் டெண்டன்சி ஏற்கனவே பலமுறை நான் சொல்லியிருக்கேன். அது எந்த ராசியிலே பார்க்குறதோ அந்த ராசி எதை பேஸ் பண்ணுறதோ அங்கெல்லாம் உங்களுக்கு செப்பரேஷன் உண்டாகும். இந்த ஜாதகப்படி உங்களுக்கு ஃபேமிலி லைஃப் கூட அவ்வளவு சந்தோஷகரமாக இருக்காது. ஃபேமிலி லைஃப் ஒரு ஆக்டிங்காகத்தான். அப்போ பாருங்கோ, கல்யாணமாய் பிரிஞ்சு போச்சு அப்படின்னு நான் சொல்லலை, ஜாதகத்தில் பிரிஞ்சு போச்சு அப்படித்தான் சொல்லணும். ஆனால் இந்த கஜகஸ்ரீ யோகம் ஜாதகத்தில் இருக்கிறதுனால கல்யாணமாய் பிரிஞ்சு போச்சு அப்படி சொல்ல முடியாது, பிரியாது. ஆனால் ஒரு ஆக்டிங். இப்போ நிறைய பேரும் அப்படித்தான், ஒரு 60% ஃபேமிலி அப்படித்தான், ஒரு ஆக்டிங் நடந்து கொண்டே வந்து கொண்டு இருக்கிறது. அப்போ அவர் சொன்னார், ஆமாம் சாமி அது அப்படித்தான், திருப்திகரமான ஒரு தாம்பத்திய வாழ்க்கை ஃபேமிலி லைஃபு கிடையாது. சரி ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணி போய்கிட்டே இருக்கோம். இப்போ இவர் என்னை பார்க்கறதுக்காக வந்தது குடும்ப வாழ்க்கையை பற்றி கேட்கறதுக்காக அல்ல, ஃபேமிலி லைஃபை பற்றி கேட்கறதுக்காக அல்ல. ஃபேமிலி லைஃபு ஜாதகப்படி ஒரு நாடகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஓகே சொன்னார். அதுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கப்பட்ட பாபகிரகங்கள் ப்ளஸ் குரு சுக்ர திருஷ்டி, பரஸ்பர திருஷ்டி, குரு சுக்கரனை பார்க்கறது, சுக்கரன் குருவை பார்க்கறது, அப்படியா இருந்தால் சந்தோஷகரமான தாம்பத்திய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ஃபேமிலி லைஃப் உண்டாகாது அப்படின்னு சாஸ்திரம். அப்போ அவங்க சொன்னாங்க, ஓகே ஒரு நாடகம் தான் நடக்கிறது என்று சொல்லும் பொழுது ஆமாம் அப்படித்தான், ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான் இருக்கு. ஆனால் எனக்கு இப்போது அதெல்லாம் முக்கியம், நான் சொன்னேன் அது நான் சொல்கிறேன். இப்போது புததசா காலம் ஆரம்பிச்சிருக்கு, இனி ஒரு 7 வருஷ காலம் உங்களுக்கு புததசா காலம் இருக்கிறது அப்படித்தானே? ஆமாம். இப்போ புததசா காலம் ஆரம்பத்தில் இருந்து தொழிலில் இறக்கம் ஆரம்பிச்சிருக்கு அப்படித்தானே? ஆமாம் அப்படித்தான் இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை. இப்போ எனக்கு 1000 கோடி ரூபாய்க்கு மேல் சொத்து இருந்தது, அதெல்லாம் குரு தசா காலத்தில் தான் பயங்கரமாக ஒரு ஏற்றம் ஏறியாச்சு. அந்த அளவுக்கு ஒரு யோகம் குரு, பிளானட்டரி பொசிஷன் படி குரு கஜகஸ்ரீ யோகம் செய்து இருக்கிறதுனால தான் அந்த அளவுக்கு ஒரு யோகம் உங்களுக்கு வந்தது. ஆனால் அதெல்லாம் கையில் கோரிய ஜலம் மாதிரி தான். ஏதொருவனுக்கு ரெண்டாம் இடத்தில் சூரியன் சனி ராகு இருக்கிறதோ இல்லை அந்த கிரகத்தோட பார்வை இருக்கிறதோ அவருக்கு ஃபினான்ஷியலி அவரோட தனபரமான அவஸ்தை கையிலே கோரிய ஜலம் மாதிரி அப்படின்னு சொன்னேன். கையிலே கோரி நீ கடல்லையே போங்கோ, போயிட்டு நிறைய ஜலம் கோரிட்டு நல்லா இறுக்கி பிடிச்சுக்கோங்கோ, எவ்வளவு நேரம் இருக்கும்? அது போகும், இருக்காது. அதே மாதிரி தான் தனஸ்தானமாக இருக்கப்பட்ட ரெண்டாம் இடத்தில் பாபக்கிரகம் இருந்தால் ஜாதகப்படி சொந்த பிசினஸ் செய்ய வேண்டும் என்று தான் ஜாதகம் இருக்கிறதுனால நீங்கள் சொந்த பிசினஸ் பண்ணுறீங்க. ஆனால் என்னுடைய இதுவரை உள்ள அனுபவப்படி நீங்கள் சொந்தமாக பிசினஸ் பண்ணக்கூடாது, அதாவது சொந்த பிசினஸ் பண்ணக்கூடாது அப்படித்தான் இந்த ஜாதகப்படி உள்ள சாஸ்திரம். இங்கே ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறது, சூரியன் பாபகிரகம் தான், ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறது. அங்கே செவ்வாய் 1, 2, 3, 4 செவ்வாய் சொந்த வீட்டில தான் பார்வை இருக்கிறது. சொந்த வீட்டில பார்த்தா அது அந்த ராசிக்கு சொக்ஷேத்திர பலவான் பார்த்தால், அதாவது ஒரு கிரகம் தன்னுடைய ராசிக்கு பார்த்தால் அந்த ராசி புஷ்டி ஆகணும் அப்படின்னு தானே அப்படி கேட்பீங்க. இங்கே லக்னத்தோட ரெண்டாம் இடம் விருச்சிக ராசி, இவர் இல்லை, இவர் துலாராசிக்காரு. இது 12 ராசிகள் இல்லையா, அதில் இது ரெண்டாம் இடம் விருச்சிகம். அந்த விருச்சிகத்தில் விருச்சிகத்துக்கு அதிபனாக இருக்கப்பட்ட செவ்வாய் பார்வை இருக்கு, அது ப்ளஸ் அப்படித்தான் நீங்கள் நினைப்பீங்க சொல்லுவீங்க. ஆனால் அந்த செவ்வாய் எங்கு, செவ்வாய் ஆல்ரெடி பாபகிரகம் தான், அது சூரியனோட வீட்டிலே இருக்கிறது. இங்கே பரிவர்த்தனை யோகம் செய்து தான் இருக்கிறது. ஆனால் இந்த பரிவர்த்தனை யோகம் வந்து
அதாவது தசாகாலத்திலே உள்ள பலத்திலே தான் பிளஸும் மைனஸும் சொல்ல வேண்டுமே தவிர தரிசனத்தில் அது சொல்றதுல அர்த்தம் இல்லை. இங்கே சூரியனும் செவ்வாயும் பரிவர்த்தனம் செய்திருந்தாலும் ரெண்டிலே இருக்கப்பட்ட சூரியனும் இரண்டாம் இடத்தில் பார்க்கப்பட்ட செவ்வாயும் பிளஸ் அந்த செவ்வாய் யார் பார்க்கறது? சனி பார்வை இருக்கு. சனி ஸ்ட்ரைட்டா செவ்வாய பார்வை இருக்கிறது, செவ்வாய பார்க்கறது உண்டு. இனியும் சனி 7, 8, 9, 10 அப்போ இந்த இரண்டாம் இடத்துல வந்து சூரியன் இருக்கிறது, செவ்வாய் பார்வை இருக்கிறது, சனி பார்வை இருக்கிறது. இப்போ கேப்பீங்க, சனி வந்து சொட்சேத்திர பலவானாக சொந்த வீட்டில் தானே இருக்கு, அந்த பார்வை நல்லது தானே? இல்லை, சனியே செவ்வாய் பார்வை இருக்கிறது, செவ்வாய் சனியே பார்வை இருக்கிறது, இதெல்லாம் மைனஸ் தான். சுருக்கமாக இந்த கிரக யோகம் வந்து சொந்தம் பிசினஸ் பண்ண வேண்டும் அப்படி இருந்தாலும் மோசமான தசாகாலம் வரும் பொழுது, இங்கே புதன் வந்து 9-12 அதிபனாக இருக்கிறது, 9 இடம் பாக்கியஸ்தானம், பாக்கியஸ்தானாதிபன் நல்லது செய்யணும். புததசா காலத்தோட 17 வருஷ காலம் டோட்டல் புதன், அதில் 8 வருஷ காலம் ரொம்ப நல்லதாகத்தான் இருந்தது. 8 வருஷத்துக்கு அப்புறம் தான் இவருக்கு சரிவு ஆரம்பிச்சாச்சு. இது கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பிச்சாச்சு. நான் ஜாதகப்படி 2 இடத்துல இந்த பாப கிரகங்களோட தரிசனம் இருக்கிறதுனால, அது மட்டுமல்ல இப்போ உள்ள தசாநாதனாக இருக்கப்பட்ட புதன் ராகு தரிசனத்திலே இருக்கிறது, அதுவும் சரியல்லே, அதுவும் நல்லதல்ல. பின்ன புதன் 9-12 அதிபனாக இருக்கிறது, 12 பாபாதிபன் நல்லது செய்யாது. அதுதான் பினான்சியலி கையிலே கோரிய ஜலம் மாதிரி அப்படின்னு சொன்னது. மட்டுமல்ல தனம் சம்பந்தமாக இங்கே தனகாரகனாக இருக்கப்பட்ட குரு கஜகஸ்ரி யோகம் செய்து இருந்தாலும் அந்த குருவே வந்து சனி பார்வை இருக்கிறது. அதே மாதிரி அந்த குரு, அதாவது இது வந்து செவ்வாய் மேஷராசி செவ்வாயோட வீடு, செவ்வாயை வந்து மறுபடி சனி ஏற்கனவே பார்வை இருக்கிறது அப்படி சொல்லியிருக்கிறது. அப்போ தனம் சம்பந்தமாக ஃபினான்ஷியலி லீகல் ப்ராப்ளம் உண்டாகும். அப்போ இவங்க சொன்னாங்க, ஆமாம் பெரிய கேஸ் இருக்கிறது, இன்கம் டேக்ஸ் கேஸ் இருக்கிறது, இல்லாமல் ஏதோ ஃபினான்ஷியலி ஒரு கேஸ் இருக்கிறது, இப்போ எனக்கு 100 கோடி ரூபாயோட கடன் இருக்கு, 1000 கோடி ரூபாய்க்கு சொத்து இருந்தது, இப்போ அதெல்லாம் போய் 100 கோடி ரூபாய்க்கு கடன் இருக்கு, இந்த 100 கோடி ரூபாய்க்குள்ள கடன் இந்த இது பூரா விட்டாச்சுனாலும் என்னோட கடன் அடக்க முடியலே, அந்த அளவுக்கு எனக்கு ப்ராப்ளம் இருக்கிறது அப்படி சொன்னாங்க. இங்கே வந்து இன்னொரு விஷயம் என்ன இருக்கிறது என்றால், ராகுவோடு சேர்ந்து மாந்தி இருக்கிறது 9 இடத்தில், பாக்கியஸ்தானத்தில் ராகுவோடு சேர்ந்து மாந்தி இருக்கிறது. ராகுவோடு சேர்ந்து மாந்தி இருந்தாலோ செவ்வாய் மாந்தி, சனி மாந்தி, அதே மாதிரி கேதுவோடு சேர்ந்து மாந்தி இப்படி எல்லாம் இருந்தால் அது ஆபிசார தோஷத்தை காட்டுறது, செய்வனே தோஷத்தை, செய்வனே பிளாக் மேஜிக் காட்டுறது அப்படின்னு அர்த்தம். ஆனால் அது பிளாக் மேஜிக் செய்வனே இருக்குன்னு நம்ம இது கொண்டு சொல்ல முடியாது, ஜாதகம் வச்சு சொல்ல முடியாது, அது பிரஸ்னம் வச்சு தான் சொல்ல வேண்டும். அப்போ நான் அவரிடம் சொன்னேன், நமக்கு ஒரு பிரசனம் வைக்க வேண்டியதாக இருக்கு, பிரசனம் கூட வைக்கணும் அப்படி சொல்லி பிரசனம் வைக்கும் பொழுது இவருக்கு பவர்ஃபுல்லாக ஆபிசார தோஷம் இருக்குது. இப்போ ஜாதக பிரகாரம் இவருக்கு புதனோட 2 பகுதியில் தான் இறக்கம் ஆரம்பிக்கணும். ஆனால் இவருக்கு புததசா காலம் ஆரம்பிக்கும் போதே இறக்கம் ஆரம்பித்தாச்சா? அதற்கு என்ன காரணம் என்றால் இவருக்கு செய்வனே தோஷம் இருக்குது, பிரசனப்படி செய்வனே தோஷம் இருக்கிறதாக தெரிகிறது. அது இவரோட வைஃபோட சகோதரன் தான் பண்ணியிருக்கு, இவரோட வைஃபோட சகோதரன். அந்த பிளானட்டரி பொசிஷன் இதில் தெரியாது, அது வந்து பிரசனம் வைக்கும்போது உள்ள பிளானட்டரி பொசிஷன் படி தான் அது சொல்ல வேண்டும். அப்போ அவங்க சொன்னாங்க, ஆமாம் சுவாமி என்னுடைய பிஸ்னஸ் நல்லா வந்துட்டு இருந்தது, அப்போ தான் இவரும் வந்து பார்ட்னராக சேர்ந்தார், இப்போது பூரா சொத்தும் அவனுடைய கஸ்டடியில், அவனுடைய அண்டரில் இருக்குது, என்ன நல்லா சீட் பண்ணியாச்சு, நான் அவனே நம்பி கொடுத்ததெல்லாம் அவன் சொந்தமாக்கியாச்சு, பயங்கரமாக என்ன ஏமாத்தியாச்சு, அது மட்டுமல்ல நான் இந்த ஃபீல்டிலே இருந்தே அவுட்டாக போக வேண்டும்,
நான் இனிமேல் பிஸ்னஸே செய்யக்கூடாது, எனக்கு சர்வநாசம் சம்பவிக்க வேண்டும், எனக்கு பித்து பிடிச்சு போக வேண்டும், இப்படியெல்லாம் அவன் செய்வினை வச்சுருக்காங்க. இது பல பேர் சொன்னாங்க. அவனும் சொல்லிட்டு அலையறானா எப்படின்னு, அவனா அவன் கொஞ்ச காலத்தில் சைக்கோவாய் மாறிடும், சைக்கோவாய் மாறிடும் அப்படின்னு அவனே சொல்லிட்டே நடக்கிறானா. அப்போ பாருங்கோ, செய்வனே என்று ஒன்று சொல்லப்பட்டது இருக்கத்தான் செய்யுது, அது இதிலே ப்ரூவ் ஆகுது. ஏனென்றால் இவருக்கு ஒன்பதாம் பாவாதிபனோட தசாகாலம் ஆரம்பிக்கும் பொழுதே அங்குது செய்வனே வந்து பாதிச்சிருக்கிறது. நல்ல டைமில் எப்படி செய்வனே பாதிக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நல்ல மழை, நீங்கள் மழை உடம்பிலே வீழணும் நனையணும் அப்படி சொல்லி வெளியில் இறங்கி நிற்கிறீங்க, ஆஹா மழை வீழட்டும் அப்படின்னு. அப்போ உங்களுக்கு பின்னாடி ஒருவன் நின்றும் உங்களுக்கு பின்னாடி இருந்து ஒரு கொடை பிடிச்சாதுன்னா என்னாகும், மழை உங்களுக்கு கிடைக்காது, உங்கள் மேலே அந்த மழை வீழாது. அதே மாதிரி நமக்கு நல்ல டைம் ஆகியிருந்தால் கூட செய்வனே இருந்தால் ப்ளஸ் முன்ஜென்ம பாபதோஷம் பவர்ஃபுல்லாக இருந்தால் எப்போவுமே நமக்கு அந்த நல்ல டைம் ஒர்க் அவுட் ஆகாது. டைம் ரொம்ப ரொம்ப நல்லதாக இருந்தால் கோடி கோடி வர வேண்டிய இடத்துல லட்சம் லட்சமாக வரும். மோசமான டைம் வரும்போது கையில் கூறிய ஜல மாதிரி தான் எல்லாமே போய்விடும். இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 1, 2, 3, 4, 5 இடத்துல, 1, 2, 3, 4, 5 இடத்துல சனி இருக்கிறது ப்ளஸ் ராகு பார்வை இருக்கு. முன்ஜென்ம பாபதோஷம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு ஜாதகத்தில். ஒரு ஜாதகத்தில் எத்தனை எத்தனை ராஜயோகங்கள் இருந்தாலும் பூர்வ புண்ணியஸ்தானமான 5 இடத்தில் சூரியனோ சனியோ ராகுவோ இருந்தால் இல்லை, அந்த கிரகத்தோட பார்வை இருந்தால் அந்த யோகம் எதுவும் இருக்க விட்டாகாது. இது சாதாரணமாக உள்ள ஜோதிஷ கிரந்தம் பார்த்தா உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. பழைய காலத்துள்ள பராசர ஹோர மாதிரி உள்ள மகா கிரந்தங்கள் பார்க்க வேண்டும், பின்ன ரிசர்ச் பண்ணி பார்க்க வேண்டும். ஏற்கனவே ஒரு வீடியோவில் ராகுல் காந்தியோட ஜாதகத்தை காட்டிட்டு நான் சொன்னேன், அபூர்வமாக இருக்கப்பட்ட 10 ராஜயோகங்கள் அங்கே இருக்கு. ராகுல் காந்தியோட ஜாதகத்தில் அபூர்வமாக இருக்கப்பட்ட 10 ராஜயோகங்கள் இருக்கு, ரொம்ப வேல்யூ உள்ள 10 ராஜயோகங்கள் இருக்கு. அதெல்லாம் அன்னைக்கு ஒரு போர்டில் எழுதி காட்டியாச்சு நான். ஆனால் அப்படியெல்லாம் இருந்தும் அவரோட முகழ்ச்சி வெற்றி பெறவில்லை. பாருங்கோ, அவருக்கும் இப்போ 9 பாபாதிபனோட தசாகாலம் தான் நடக்கிறது. அந்த 9 பாபாதிபன் குரு பார்வையிலே இருக்கிறது, ரொம்ப நல்ல காலம்தான். ஆனால் இப்போ பாருங்கோ, இப்போதோ எலெக்ஷன் முடிஞ்சாச்சு, கையெத்துற தூரத்தில் பிரைம் மினிஸ்டர் சீட் ஸ்தானம் வந்துருச்சு, ஆனால் கைக்கு எத்தாமல் போயிடுச்சு இல்லையா. இந்த எலெக்ஷனில் அவரே மாதிரி பிசிக்கலி கஷ்டப்பட்ட யார் இருக்கு, ஒரு ஆளும் கிடையாது. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாச்சு. ஆனால் அந்த கஷ்டப்பாடுக்கு தகுந்தபடி உள்ள ஒரு ப்ராஃபிட் அவருக்கு கிடைக்கவில்லை. அதுக்கு முன்ஜென்ம பாபதோஷம் தான் காரணம். அதே மாதிரி இவருக்கு ராஜயோகம் இருந்தாலும் அந்த ராஜயோகம் தரப்பட்ட அந்த பாக்கியங்களை எல்லாம் முன்ஜென்ம பாபதோஷமும் ஆபிஜார தோஷமும் திருப்பி எடுத்தாச்சு. அதுக்கு ஒரு காரணம் இந்த தனஸ்தானத்தில் இருக்கப்பட்ட சூரியனும் அங்கே பார்வை இருக்கப்பட்ட சனியும். சூரியன் இருந்தால் 100 தோஷம், சனியாயிருந்தால் 1000, ராகுவாயிருந்தால் கோடி தோஷம். அப்படித்தான் சாஸ்திரம். ஜெய் ஜெகத் மாதா பகலாமுகி. ஓம் க்ரீம் பகலாமுகி வரதே சர்வ சௌபாகிய பிரதாயினி சமஸ்த பக்தானாம் சர்வாபீஷ்டம் சாதய சாதய க்ரீம். ஓம் ஸ்வாஹா.